சாக்லேட் பிஸ்கட்டுக்கு தேவையான பொருள் வந்துங்க, இந்த ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வந்து 4 பிஸ்கட் எடுத்துருக்கிறேங்க நான். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேங்க நான். 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேங்க நான். இதுதான் தேவையான பொருளுங்க. இந்த 4 பாக்கெட் பிஸ்கட்டையுமுங்க இந்த சர்க்கரையுமுங்க நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. நானும் பிஸ்கட்டு சர்க்கரைங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க நான். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிங்க. நான் இதில் வந்து ஒரு பேன் வச்சுங்க, நம்ம 1/2 லிட்டர் பாலுங்க, நல்லா காய்ச்சாத பால் வச்சுருந்தோம்லங்க, நல்லா திக் பாலுங்க, அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாங்க. அப்படியே காயிட்டுங்க. பாருங்க நம்ம பால் கொதிச்சிட்ருக்குதுங்க, நல்லா கொஞ்சம் சுண்டணுங்க. எப்பப்போ இந்த ஆடை வந்துங்க நம்ம அப்படியே கலக்கி போடணுங்க, அதுலேயேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பிஸ்கட் வந்துங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாங்க. அப்படியே கட்டி இல்லாத கலரிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம ஆற வைக்கணுங்க, ஆறட்டுங்க அப்படியே. இப்போ இது நம்மளுக்கு ஆறிடுச்சுங்க. இது நம்ம கொஞ்சம் இப்போ கெட்டியாக இருக்குதுங்க. இதில் நம்ம பால் ஊற்றி இந்த மாதிரிங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மாதிரிங்க நம்ம ஏர் கண்டெய்னர் டப்பாவில் வந்துங்க ஊற்றிக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா செட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மறுக்கா வந்துங்க இன்னும் மிக்சியில் போட்டுங்க, செகண்ட் ட்ரிப் நம்ம அடிச்சுக்கலாங்க. நான் செகண்ட் டைம் மறுக்கா அடித்து எடுத்துட்டேங்க நான். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க, நல்லா மூடிங்க. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிடுச்சுங்க, நம்ம செகண்ட் டைம் அடித்து வச்சுதுங்க. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சுங்க, கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்குதுங்க. ஷார்ட் வீடியோக்கு